லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ராகவோட வீட்டுக்கு அருவி வந்திருக்கா, கூடவே தாரக்கையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. வந்த தாரக் எதை பார்த்தானோ இல்லையோ, அக்னியோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற டேட்டூவே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தவன் கேட்குற அந்த மாதிரி, அந்த டேட்டூ என்னன்னு உனக்கு தெரியுமா, இல்லைன்னா சும்மா போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி அக்னியை பார்க்குறாங்க. அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு நான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே அதே சீனில் தான் கண்டினியூ ஆகுது. அவன் கேட்குறான், உனக்கு தெரியுமா இல்லையா சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அவன் ஸ்டார்டிங் அக்னி ஒரு மாதிரி அதிர்ந்து போய் தான் பார்க்குறான். பட் சமாளிச்சுட்டு அவன் சொல்கிறான், தெரியாது அது சும்மா போட்டுக்கிட்டது அப்படின்றான். அது தார கேட்டுட்டு ஓஹோ அப்படின்ட்டு சவத்தில் இருக்கிற அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்து சொல்கிறான். அந்த மாதிரி உன் கழுத்தில் இருக்கிற டேட்டூ மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற நீ செஞ்சு வச்சுருக்கிற மெழுகு பொம்மையிலேருந்து நீ வரைஞ்சிருக்கிற டிராயிங்ஸ் வரைக்கும் எல்லாமே அதோட சம்மந்தப்பட்டது தான். எதைன்னு கேட்குறியா? அந்த தங்க நகரம், அதை பற்றி உனக்கு தெரியாதுன்னா நீ பண்ணுற எல்லா வேலையும் எப்படி அதோட சம்மந்தப்பட்டே இருக்க முடியும்? நான் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அக்னியோ ஏதோ சொல்ல வர்றான். இப்போது அருவி டக்குன்னு நடுவில் பூந்து சொல்கிறான், அந்த மாதிரி வாயை மூடு தாரக், உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே கேள்வி இதே தாட் தானா, இல்லாத உன்னை தேடி எத்தனை நாள் தான் அலைய போகிற, நீ டென்ஷனாகி ப்ரெஷர் ஆகிறது இல்லாமல் ஏன் அடுத்தவங்களையும் தொல்லை பண்ணுற, விட அவனை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போ டக்குன்னு ராகவ் நடுவில் எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியோட கையை பிடிச்சி தர தரணி கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடறான். இவன் சடனாக இப்படி பண்ணதும் அக்னி ராகவை பார்த்து கேட்குறான், அந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்ண, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ இப்படி எடுத்துகிட்டு வர்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ ராகவ் சொல்கிறான், நீ கொஞ்சம் வாயை மூடு, நீ என்ன சொல்ல போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஷயம் உனக்கு தெரியும், தங்க நகரத்தை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்றத நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, நீ நினைக்கிற மாதிரி உன்ன மாதிரி இல்லடா யாரும், எல்லாரும் இங்கே செல்ஃபிஷ் தான், அதுலேயும் அவன் ஒரு எக்ஸ்ப்ளோரர், இது மட்டும் உனக்கு தெரியும்னு அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுது, அதை அடையிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான், ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் ஒரு பேச்சே எடுக்காது அப்படின்றான். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ தான் அக்னிக்கு லைட்டாக கிளிக் ஆகுது, ஃப்ரெண்டு சொல்கிறதும் கரெக்டு தானே, இதை பற்றி நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ மஹி அப்படின்ட்டு ஒரு சத்தம், அருவிதான் கூப்பிட்றா. உடனே வாட்சி பிடிச்சி அங்கே ஓடி போய் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ கிளம்பு கிளம்பு போகலாம் அப்படின்றான். கேட்டதோ ராகவ், கிளம்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க வரப்போ எஸ் ஆகோ நீயும் கிளம்பு எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்றான். உடனே இவன் என்னது என்னையும் கூப்பிட்றா, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே, எங்கே எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அதான் அந்த போராட்டத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்றான். உடனே இவன் போராட்டத்துக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த ட்வீட் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இதாலெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, இறங்கி போராடணும், அதுதான் கரெக்டாக இருக்கும், வா எல்லோரும் சேர்ந்து போய் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிடுறான். பட் இதில் அவன் மட்டும்தான் முன்னாடி போயிட்டுருக்கா, மீதி மூணு பேரும் பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன வாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அக்னியோட கையை மட்டும் பிடிச்சி அவள் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் முன்னால் போனது, இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தாரக்கும் ராகவும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு வா கிளம்பலாம் நம்ம தலைவிதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போகிறாங்க. இந்த சீனில் வர முடியாது அப்படின்ட்டு ரெண்டு பேராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் அவள் கொடுக்குற லெக்சர் இருக்கே, அதை சத்தியமாக தாங்கிக்கவே முடியாது, அதை கேட்குறதுக்கு பதிலாக போராட்டத்துக்கு போய் செத்துடலாம், இந்த மாதிரி ஒரு பின் விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாரக் ராகவையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் எல்லாருமே அங்கே போய் சேர்றாங்க. எல்லாரும் அந்த போர்டெலாம் கையில் வச்சுக்கிட்டு கத்தி கத்தி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் அருவி என்ன பண்ணுறா, அக்னியை கூட்டிகிட்டு போய் உட்காந்துடுறான். அக்னி சுற்றி சுற்றி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு கோவம், என்னடா இது காட்டை அழிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதை எதிர்க்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறான். எல்லார் மனசுலேயும் நஞ்சு இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி இவன் டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ அந்த பக்கம் அருவி, அவள் டீப்பாக இறங்கி போராடுவோம் போராடுவோம்னு கத்திட்டுருக்கா. அவ்வளோ நேரம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, யாரா இந்த பொண்ணு இந்த கூவு கூவுதுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கா. அந்த பக்கம் ராகவும் தாரக்கும் அவங்க பாட்டுக்கு கீழே உட்காந்து கண்டிப்பாக ஒரு கலவரம் இன்றைக்கி வெடிக்கும், அதுவும் இவ பண்ணுற அளப்பறைக்கு கண்டிப்பாக வெடிக்கும், எப்போ நம்ம மண்டை புழக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. கரெக்டாக அந்த போராட்டம் தீவிரமாகி போலீஸ்லாம் உள்ளே இறங்கிடுறாங்க. இறங்கி தார மரம் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்டார்டிங் ஒழுங்காக தான் சொல்கிறாங்க, பட் இவங்கெல்லாம் கேட்ட பாடில்ல, அதுலேயும் நம்ம ஆள் 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி கத்திட்டுருக்கா. ஸோ வேறு வழியே இல்லாமல் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் அடியையும் தாண்டி உள்ளே போய் அந்த கம்பெனியை நொறுக்க பார்த்துட்ருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் போலீஸ் திரும்ப என்ன பண்ணுது, கன் எடுத்துருது. இதை பார்த்த ராகவா சண்டை அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். அவன் பின்னாடி தாரக்கும் ஐயோ ப்ரோ என்னை விட்டு போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பின்னாடியும் ஓடிடுறான். இந்த பக்கம் அருவி கத்திட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சு போயிடுது, இதுக்கு மேலே கத்திட்டு இருந்தால் சுட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்ட்டு. பாக் நீ போகலாம், இதுக்கு மேலே நின்னா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கான்.
முடியாது, அநியாயத்தை தட்டி கேட்க போறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு அருவி, டேய் கிறுக்கா, இதென்ன சினிமா நினைச்சியா போய் அடிச்சு சாத்துறதுக்கு, நீ உங்க மேல கை வச்சேன்னு வையன் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒழுங்காவா, இந்த மாதிரி வேலைலாம் சேஃபே கிடையாது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடறான். அங்கேருந்து அவனை கூட்டின்னு ஓடுறா ஓடுறா, எவ்வளோ தூரம் ஓடினா எவ்வளோ நேரம் ஓடுனான்னு அவளுக்கே தெரில, ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அப்புறம் தான் மூச்சு வாங்க நிற்கிறா. அவள் கரெக்டாக நின்ன இடத்துல ஏதோ ஒரு சத்தம், அருவியை டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிருது. ஏன்டா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிமிந்து பார்த்துட்டு எங்கேயோ கிளிக் ஆகுது அவளுக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஏ நீயா அப்படின்ட்டு கேட்குறப்போ அந்த பக்கம் இருக்கிறவன் சொல்கிறான், அந்த மாதிரி டார்லிங் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, மறந்துருப்பேன்னு நினச்சேன், எப்பாடா இப்போ ஞாபகப்படுத்த தேவையில்ல, வா வா இன்னைக்கு நைட் எங்களுக்கு நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கானுங்க. அப்போதான் இவர் சீன் நான் நினச்சி பார்க்குறேன், என்னடானா அவள் பப்லேருந்து குடிச்சிட்டு இருந்திருக்கா, அப்போது கரெக்டாக இவன் வந்து ஏதோ பண்ணியிருக்கான், இவளுக்கு தான் பொஸ்கு பொஸ்குன்னு கோவம் வருமே, ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சிருக்கா, அப்புறம் அங்கே ஏதோ கலவரமாகி தாரக் வந்து காப்பாற்றி இப்படி ஒரு சீனாக இருக்குது. இதுக்கப்புறம் இவனுங்க கண்ணில் அவள் படவே இல்லை, இப்போ மாட்டிக்கிட்டான். என்னன்னா அன்னைக்கு பப்லேயாச்சும் அவன் ஒருத்தன் தான் இருந்தான், இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான், சத்தியமாக இவள் தனியாக இருந்து அடிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறா, அக்னியோட பின்னாடி போய் அவன் கையை பிடிச்சிட்டு மஹி மஹின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி அருவி அவனோட கையை பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் அக்னி கரண்ட் சுச்சுவேஷனுக்கே வரான், அது வரைக்கும் அவன் வேறு ஏதோ தோட்டில் இருந்திருக்கான். இப்போ தான் சுயநினைவுக்கு வந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்துட்டு யார் இவனுங்க எதுக்கு அருவிக்கிட்ட வரானுங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அவனுங்க இந்த பக்கம் அக்னி ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, பக்கத்தில் வந்துட்டே இருக்கானுங்க. இவன் வேறு அந்த காட்டை அடித்த விஷயத்தில் கோவத்தில் இருந்தானா, இப்போ அவனுங்க அருவியோட பக்கத்தில் வரவும் டபுள் காண்டு. ஆக்சுவலாக அவனுங்க என்ன சொல்கிறானுங்க எதுக்கு வரானுங்க எதுவுமே அவனுக்கு புரியல, பட் அவனுங்களை பார்த்து இவள் பயப்படுறா, இவளை தான் ஏதோ செய்ய வரானுங்கன்னு மட்டும் புரியுது. அவனுங்க பக்கத்தில் வர வர அவனுக்கு வெறி ஆகுது, அந்த காண்டையும் இந்த காண்டையும் சேர்த்து வச்சு கையில் சிக்கின அத்தனை பேரையும் வச்சு அட்டி அடினு அடிக்கிறான். நான் பார்த்துட்டு அருவிய ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடறான், நம்ம அமுல் பேபியா இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு. இவ்வளோ நல்லா சாந்தமாக கியூட்டு அப்பாவியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இப்படி ஒரு வெறியாட்டம் ஆடவும் அவன் பக்கத்தில் போய் மகி போதும் வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ தள்ளிப்போ அப்படின்ட்டு ஸ்பானிஷில் கத்துறான். கத்தி அவளையும் தலையை விட்டுட்டு வந்தவனுங்களை அடிச்சுட்டே இருக்கான், ஒருத்தனோட தலையை பிடிச்சிட்டு போய் செவத்தில் நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சுட்டே இருக்கான், சுமார் ரத்தம் தெரியுது, நிறுத்தாமல் தலையை கொண்டு போய் அடிச்சுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு இதுக்கு மேலே விட்டால் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் கையில் விழுந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டே போயிடுறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் அவன் பேசவே இல்லை, உம்மனே வந்துட்டுருக்கான், சரி ஒரு நாளில் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவனை வீட்டில் விட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கலவரம் முத்தி போனதால ஒரு மூணு நாள் லாக்டவுன் போட்டுறாங்க, இவளால் வந்துட்டு இவனை பார்க்க முடியாது, ஃபோன் பண்ணாலும் இவன் ஆன்சர் பண்ண மாட்டான், ராகவ் கால் எடுத்தாலும் இவள் நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அக்னி அருவிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேளை நம்ம மேலே தான் கோவமாக இருக்கானோ, எப்படி அவனை பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கா. அப்படியே ஒரு மூணு நாள் போகுது, டவுன் எடுத்ததும் அப்படியே ஓடுறான், அங்கே தான் போயிட்டு கதவை தட்டுது அதெல்லாம் இல்லை, உடனே கதவு படார்னு திறந்து அப்படியே அவன் ரூமுக்கே ஸ்ட்ரைட்டாக போயிடுறான். அந்த நாள் தான் கரெக்டாக ராகவோட மாமா அவன் வீட்டுக்கு வந்திருப்பார் போல இருக்கு. அவரை பார்த்துட்டு டேய் யாரா இந்த பொண்ணு, நேராக அந்த பையன் ரூமுக்குள்ளே போகுது அப்படின்ட்டு கேட்க, அது அவனோட ஃப்ரெண்டு, வேற ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா, நேற்று வந்தவனுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா, நீலாம் இந்த ஜென்மத்தில் உருப்பிட்ட மாதிரி தான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியாடா அப்படின்ட்டு நக்கலாக அவர் கேட்கவும் அந்த பக்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி திருப்பிட்டு போயிடறான். இந்த பக்கம் அருவி டமால்னு கதவு திறந்துட்டு போய் பார்க்குறான், அந்த பக்கம் அக்னி திரும்பி நின்று ஏதோ சின்சியராக வரைஞ்சிட்ருக்கான். உடனே என்ன பண்ணுறான், ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவள் கட்டி பிடிச்சது வந்து அந்த பக்கம் அக்னிக்கு அவள் வந்திருக்கிறதே தெரியும். உடனே வரைகிறதை நிறுத்திட்டு கண்ணில் இருந்த துணியை கழட்டிட்டு அவளை கையை பிடிச்சி அப்படி முன்னால் இழுத்து விடுறான். முன்னால் நிறுத்தினதும் அவனை பார்த்ததும் அவளுக்கு வறுமை ஒரு கோவம், அப்பா பலான்னு லெஃப்டில் ஒரு அடி, கண்ணத்தை பிடிச்சிட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். உடனே அவள் கத்த ஆரம்பிச்சிடறான், என்னடா நினச்சிட்ருக்கேன், என்னப்போ கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா, எத்தனை கால் பண்ணேன், ஒரு கால்காச்சும் ஆன்சர் பண்ணியா, நான் தான் பைத்தியக்காரி, உன்னே நினச்சிட்டு இருந்திருக்கேன், உனக்கு என் நினப்பே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறப்போ இவன் அவளை பார்க்கல, இப்போ அவளுக்கு பின்னாடி எதையோ பார்த்துட்ருக்கான். எவ்வளோ திமறடா உனக்கு, இங்கே நான் ஒருத்தி பைத்தியம் மாதிரி கத்திட்ருக்கேன், அங்கே என்னடா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்த இடத்துல அப்படியே செலை மாதிரி நின்னுறா. என்னென்னு பார்த்தா அவளுக்கு பின்னாடி தான் அவன் வரைஞ்சிட்டு இருந்த அந்த ட்ராயிங் இருக்குது, ஆக்சுவலாக அவன் அவளை தான் வரைஞ்சிருக்கான். இதை பார்த்துட்டு அவன், நிஜமாகவே நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்ட்டு அவளையே பார்த்து கேட்டுட்ருக்கா. அவள் அப்படி கேட்டதும் அக்னியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான், ஏன்னா அந்த ட்ராயிங்கில் அவள் சிரிச்சிட்டே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். இந்த மாதிரி சத்தியமாக அவன் நிஜ வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டே ஓடி போய் அக்னியை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிக்கிட்டே அவன் கழுத்தில் முகத்தை வச்சுட்டு, கே பாரு மஹி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன் கூட எனக்கு பேசிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அக்னி சுத்தமாக இந்த உலகத்திலேயே இல்லை, ஏதோ ஒரு புதுவித உணர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்படியே அந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.